வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 6:5-8, மீண்டும் 7:1-5, 10 முடிய. அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதனை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள் வரை, ஊர்வன வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் வேலைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கின்றேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றில் இருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகள் இருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியையும், வானத்து பறவைகள் இருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும்
நான் மழை சுவைக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். பல்லவே, ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரளின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. பல்லவி, மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். பல்லவி, பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த பொழுது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த பொழுது மீதி துண்டுகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதர்மர் செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாணவன் ஒருவன் மீது பள்ளி ஆசிரியர் அவனது தந்தையிடம் புகார் கூறினார். உங்க பையன் பக்கத்து பசங்களோட பேனா, பென்சில், ஸ்கேல், பேப்பர், நோட்டு எல்லாத்தையும் திருடிக்கிட்டே இருக்கிறான். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீங்க தான் அவனை கண்டிக்கணும் அப்படி என்று ஆசிரியர் தந்தையிடம் கூறினார். தந்தை மிகுந்த கோபப்பட்டு மகனை அடிக்கின்ற அளவுக்கு சென்றார். எதுக்குடா பக்கத்து பசங்களோட பேப்பர், பேனா, நோட்டு எல்லாத்தையும் எடுக்கிற?
நான் தான் உனக்கு ஆபீஸ்ல இருந்து எடுத்து வந்து கொடுக்குறனே, நீ ஏன்டா அதை எடுக்கிற அப்படின்னு கேட்டான். மார்ந்தவர்களே, அப்பொழுதுதான் அந்த ஆசிரியருக்கு புரிந்தது, தவறு எங்கிருந்து வருகிறது, யாரிடமிருந்து இவன் இந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டான் என்று அவருக்கு புரிந்ததான். அன்பார்ந்தவர்களே, உலகிலே நல்லவையும் உண்டு, தீயவையும் உண்டு. இவற்றை தேர்ந்து தெளிந்து அதன்படி நடக்க ஆண்டவர் இயேசு தமது சீடர்களையும் நம்மையும் எச்சரிப்பதை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் நீங்கள் கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று குறிப்பிடுவது ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கையை தருகின்றது. பரிசேயர்கள் ஆலயத்திலும் வழிபாட்டிலும் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தார்கள். இயேசு வாழ்ந்த காலத்திலே அன்றைய காலத்திலே இருந்த அரசியல் ஆட்சியும் அதிகாரமும் ஏரோதியர்களது கரங்களிலே இருந்தன. எனவே இந்த இரண்டு குழுக்களும் இயேசுவை தங்களுக்கு ஒரு போட்டியாளராக பகையாளராகவே பார்த்தார்கள். தங்களது பதவிக்கும் அதிகாரத்திற்கும் ஆபத்து வந்துவிடும் என்று கருதி இயேசுவினுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் விமர்சித்து அவரிடமிருந்து மக்களை பிரிக்க பார்த்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே நமது உடலிற்கு தேவையானவை மற்றும் இந்த உலகத்தின் தேவைகளை மட்டும் நாம் கவலைப்பட்டு கொண்டிராமல் நமது உள்ளத்தின் தேவைகளையும் இறைவனையும் பற்றியுமே நாம் அக்கறை கொண்டவர்களாக இவ்வுலகிலே வாழ வேண்டும் என்பதற்காகவே பரிசேயர் ஏரோதியருடைய சொற்களை எல்லாம் குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள், அவர்கள் சொல்வதை பற்றி நீங்கள் மனம் களைந்து திரிந்து போக வேண்டாம் என்று எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு துணையாளரை அனுப்பியிருக்கின்றார். இந்த தூய ஆவியானவர் நன்மை தீமையை தெரிந்து இயேசுவின் பாதையிலே வழிநடக்க நமக்கு துணை செய்கின்றார். எனவே தூய ஆவியானவரின் குரலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டு எப்பொழுதும் நல்லவற்றையே தேர்ந்து தெளிந்து இயேசுவை என்றும் பின்தொடர்வோம், அவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் உனக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையான நலனுக்காகவும் மது கை நல்லபடி ஏற்றுக்கொள்வோம். திருவுளப்படி நாங்கள் இந்த காணிக்கையை ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து என்றும் அழியா வாழ்வினை தரும் அருமருந்தாகிட வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்ட
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர் தெழுதலை உயிராற்றலுள்ள விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். மகிமையுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியுள்ள நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது, வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவிய பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் தங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதநிலையினர் ஆகிய அனைவருடன் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலையிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அறையான வாழ்வில் தொலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயஹாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Oh.
நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்திலத்தை வாழ்வழைப்பதாகும்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாளை தினம் விபூதி புதன் தவ காலத்தின் துவக்க நாள். காலை 6 மணிக்கு வில்லியனூரிலும் ஒதியம்பட்டிலும் திருப்பலி நடைபெறும். காலை 6:30 மணிக்கு அரியூரிலே திருப்பலி நடைபெறும். காலை 8 மணிக்கு துத்திப்பட்டிலே திருப்பலி நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு வில்லியனூரிலே சிலுவை பாதையும், அதனைத் தொடர்ந்து 6 மணி அளவிலே மாலை திருப்பலியும் நடைபெறும். எனவே இந்த தவ காலத்தின் முதல் நாளிலே நேரத்தோடு திருப்பலியிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் தேடிக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் விருதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, நாங்கள் விசுவசித்து வாழ்வு பெறும் பொருட்டு உம்முடைய ஒரே மகனை அளித்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். விண்ணக வாழ்வின் முன் சுவையான இந்த உணவை அருந்தி நாங்கள் உண்மையான வாழ்வையே என்றும் நாட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சுதம் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. எங்களுக்காக இயேசு மரிசுசை.
பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மரி வாழ்வே.